வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேலத்து ஸ்பெஷல் தட்டூட்டி செட்டுக்கு தேவையான தக்காளி சட்னியோட தேவையான பொருட்கள் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி, வரமிளகாய், தேவையான அளவு இஞ்சி பூண்டு, தேவையான அளவு புளி கரைசல். நான் உங்களுக்கு காட்டுறதுக்கோசம் புளி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம புளி கரைசல் தான் சேர்க்க போகிறோம். அண்ட் கல் உப்பு. பாருங்கள், வரமிளகாய், பூண்டு, இஞ்சி, இது மூணையும் நல்லா மையற அளவுக்கு அரைச்சிக்கிறோம். தக்காளி, கொஞ்சம் தேவையான உப்பு, புளி கரைசல் சேர்த்துக்கிறோம். கெட்டியாக கொஞ்சம் தண்ணி மீதமான அளவுக்கு புளி மட்டும் சேர்த்துங்க. புளி அதிகமாக போகக்கூடாது, கரெக்டான அளவு இருக்கணும். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வெல்லம். நல்லா மைய அரைச்சிக்கங்க, அதை எல்லாத்தையும் சேர்த்து. தட்டோட செட்டுக்கு தேவையான பச்சை சட்னிக்கு போட வேண்டியது புதினா, பச்சை மிளகாய், தேவையான அளவு இஞ்சி பூண்டு, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். பாருங்க இப்படி நைஸாக அரைஞ்சிருக்குன்ட்டு. வணக்கம் நண்பர்களே, நம்ம பார்க்கறது பார்த்தோன்னா சேலத்து ஸ்பெஷல் தட்டோடு செட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு ஃபேமஸ் ஆகி தான் இப்போ எல்லா மாவட்டங்களிலும் சிறப்பாகிட்டு வருது. இப்போ நம்ம காய்கறி என்னென்ன சேர்க்க போகிறோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் எடுத்துக்கிறோம். அடுத்து தேவையான அளவு பீட்ரூட்டு, பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, அவ்வளோதான். எல்லாத்தையும் கலந்துக்கிறோம். நல்லா உதிரி வர மாதிரி போட்டால் தான் நல்லா காய் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். காய் ரெடி. பாருங்க, நான் ரெண்டு சட்னி செஞ்சுருக்கேன். இது வந்து தக்காளி சட்னி, இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் புதினா சட்னி. அது நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு நான் பின்னாடி சொல்லியிருக்கேன், அது பாருங்கள். தட்டோடு செட்டு சார், செட்டு பார்க்குறோம். ஸ்பைஸியாக இருக்கு பார்க்கவே. சரி,
எலுமிச்சம்பழம் சாறு, தேங்காண்ணா முறுக்கு செட்டு பாருங்க. பன் செட்டு தக்காளி சட்னி காய் சேர்த்துக்கிறோம். பச்சட்னி பாருங்க, பன் செட்டு பார்க்கவே எப்படி செமையா இருக்குதுல்ல. அடுத்த முட்டை செட்டு வர முட்டை செட்டு. அடுத்து நொறுக்கல் முறுக்கல். அடுத்து பொரி செய்ய போறோம். பொறி பாருங்க, முட்டை நொறுக்கல் தக்காளி செட்டு ஒரு பக்கம் வெங்காயம் ஒரு பக்கம் தக்காளி வச்சா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஒரு சிலர் ரெண்டு ரெண்டு பக்கமும் தக்காளி வச்சு சாப்பிடுவாங்க. தக்காளி செட்டு. ஃபைனல் ரிவ்யூ பாருங்க, பார்க்கவே சூப்பரா இருக்கு. எல்லாமே செஞ்சு வச்சிருக்கேன், சூப்பரா இருக்கு பார்க்கவே. என்னென்ன செஞ்சிருக்கேன்னு பாருங்க. பன் செட்டு, முறுக்கு, தட்டு வடை செட்டு, முட்டை செட்டு, பொரி,
தக்காளி செட்டு, சாதா நூறுக்கல், முட்டை நூறுக்கல். வாங்க எல்லாம் சாப்பிடலாம், வாங்க உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து சாப்பிடுங்க. இதே மாதிரி உங்க வீட்லேயும் செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு.